ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நாலு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறமா இது கூட காய் சேர்த்துக்கிற போகிறோம். அரை கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது மூணு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பட்டரில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கிற போகிறேன். குடமிளகாய் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். எப்போவுமே காய்கறி சூப்பு வந்து அதிக அளவுக்கு வேகக்கூடாது, நம்மளுக்கு முழுமையான சத்தம் வந்து இருக்காது. அதனால் பாதி அளவுக்கு வெந்தால் போதும், ஒரு ஏழு நிமிஷமே கரெக்டான அளவாக இருக்கும். நம்மளுக்கு எந்த காயுமே கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி நம்ம கட் பண்ணோன்னா கட் ஆகலை, அந்த அளவுக்கு தான் நான் வேக வச்சுருக்கேன். அரைப்பாதத்துக்கு தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா சூப்போடு சேர்த்துருங்க. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதை சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும், சூப்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிற போகிறோம். சிம்பிளாக செய்யக்கூடிய சூப் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.